உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெருமகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் நிறைந்த நம்பிக்கையோடும் பாஸ்க காலத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம். அல்லேலூயா கீதம் பாடி இறைவனை வாழ்த்துகிறோம். உயிருள்ள கடவுளை நாம் வாயார பாடி புகழ்கிறோம். இந்த பாஸ்க காலம் முழுவதும் அல்லேலூயா 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 என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதும் ஆண்டவரை போற்றுவதும் ஆண்டவர் தருகிற அமைதியை ஆசியை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வாய் அது உறுதிப்பட்டு கொண்டிருக்கின்றது, உண்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று பாஸ்க காலத்தினுடைய 15வது நாள், பாஸ்க காலத்தினுடைய 3வது ஞாயிறாக இந்த நாள் நமக்கு தரப்படுகிறது. இந்த நாளிலும் கூட பாஸ்க காலத்தினுடைய தொடர் புகழ்ச்சியை, தொடர் வாழ்த்தை, தொடர் அல்லேலூயாவை நாம் பாடுகின்றோம். ஆண்டவர் புகழப்படுகிறார், ஆண்டவர் போற்றப்படுகிறார், உயிருள்ள கடவுளாகிய நம் தெய்வம் உயர்த்தப்படுகின்றார். இன்று நமக்கு அல்லேலூயா வாழ்த்தொலி வசனமாக தரப்பட்டிருப்பது லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 32வது வசனம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கி எருளும், நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரிய செய்தரலும், அல்லேலூயா என்று இன்றைய வாழ்த்தொலி நமக்கு தரப்படுகிறது. எம்மாவு சீடர்கள் ஆண்டவரை கண்டுகொண்ட போது அவர்கள் பெற்ற அனுபவத்தை இந்த அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சோகத்தோடு, வாடிய முகத்தோடு, கவலையோடு எம்மாவுவை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அந்த உயிர்ப்பின் நாளில் இயேசு அந்த இரண்டு மனிதர்களோடு சேர்ந்து கொண்டார், இரண்டு சீடர்களோடு சேர்ந்து கொண்டார். அவர்களோடு வழிநடுகிலும் உரையாடினார். தாங்கள் அடைய வேண்டிய ஊரை அவர்கள் நெருங்கி வந்தபோது லூக்கா நற்செய்தி 24:28 வசனம் சொல்கிறது, அவர்கள் நெருங்கி வந்தவர் போது இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அப்பொழுதுதான் 29வது வசனத்திலே, லூக்கா நற்செய்தி 24 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் இயேசு என்று அவர்களுக்கு இன்னும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் வழியில் அவர் பேசிய பொழுது ஆறுதலை அடைந்தார்கள். அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு வந்தபோது உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத அமைதி அவர்களுக்கு ஏற்பட்டது. கலக்கத்தோடு வந்த மனிதர்கள், கவலையோடு நடந்த மனிதர்கள், வாழ்க்கையில் விரக்தியோடு, வேதனையோடு, அவநம்பிக்கையோடு நடந்து போய் கொண்டிருந்த மனிதர்களோடு இயேசு வந்து சேர்ந்த போது அவர்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எனவேதான் லூக்கா நற்செய்தி 24:29 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை நோக்கி சொன்னார்கள், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களுடைய வேண்டுகோளை கவனித்தீர்களா? பொழுது போயிற்று, மாலை நேரம் ஆயிற்று என்று சொன்னார்கள். இவையெல்லாம் இருள் சூழும் நேரத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றன. ஒரு ஒளி நிறைந்த நாள் என்பது மறையும் நேரம். இந்த மாலை நேரம் என்பது இருள் சூழக்கூடிய கவலையும், அதே நேரத்தில் பயமும், வாழ்க்கையில் விரக்தியும் வேதனையும் தொடரக்கூடிய சூழலைத்தான் அந்த இருள் சூழும் நேரம் என்ற வார்த்தை எடுத்து சொல்லுகிறது. மாலை நேரம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, அந்த சீடர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உண்மை நிலையை இப்போது எடுத்து சொல்கிறது. எனவே இயேசுவை அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்ட போது, கட்டாயப்படுத்திய போது, உடனே அவர்களோடு அவர் தங்கச் சென்றார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அப்பொழுது பந்தியில் அமர்ந்திருந்த நேரத்தில்தான் கடவுளை போற்றி பிட்டு அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன என்று லூக்கா நற்செய்தி 24:31 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உடனே அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்று இறை வார்த்தை தொடர்ந்து கொண்டே போகிறது. அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அடையாளம் கண்டுகொண்டார்கள். அடையாளம் கண்டுகொண்டவர்கள் 32வது வசனத்திலே அவர்கள் உடனே ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லி. உண்மை சீடர்களுடைய ஒரு உயிர்ப்பு அனுபவத்தை கவனித்தீர்களா? இயேசு வழியில் நம்மோடு உரையாடினார் என்பதை இப்பொழுதுதான் கண்டுகொண்டார்கள். நம்மோடு பேசி நமக்கு மனதில் அமைதியையும் உள்ளத்தில் உறுதியையும் கொடுத்தவர் வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு என்பதை கண்டுகொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர்கள் சொன்னார்கள், வழியிலே அவர் நம்மோடு பேசுகிற பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லி.
இயேசுவினுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, விரக்தியை அது விரட்டி அடிக்கின்றது. உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு அமைதியை, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அது நம்மிலே ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் அவர் வழியிலே நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லுகின்றார்கள். இயேசுவை இப்பொழுது இறை வார்த்தையின் வடிவத்திலே கண்டுகொள்ளுகின்றார்கள். அப்பத்தை பிட்டு கொடுத்த போது ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இப்பொழுது உள்ளம் திறந்தது, இதயம் திறந்தது. இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பக்கூடிய மனிதர்களாய் அவர்கள் உடனே எருசலேமுக்கு புறப்பட்டு போய் அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களுக்கும் சொன்னார்கள், ஆண்டவர் உண்மையாகவே தோற்றம் அளித்தார் என்று சொல்லி. ஆண்டவர் உண்மையிலேயே எங்களுக்கு அவர் தோன்றினார், எங்களோடு பேசினார், அப்பத்தை பிட்டு கொடுத்தார், நாங்கள் அவரை கண்டுகொண்டோம் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த லூக்கார் நற்செய்தியினுடைய இந்த இயேசு எம்மாவு சீடர்களுக்கு காட்சி தந்ததனுடைய அடிப்படையில் தான் இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கியறளும், நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரிய செய்தரலும். இதனுடைய தொடர்ச்சியைத்தான் லூக்கா நற்செய்தியின்படி இயேசு சீடர்களுக்கு காட்சி அளித்த போது என்ன நடந்தது என்பதையும் நாம் அங்கே வாசிக்கின்றோம். 24:35-48 வசனங்கள். இயேசு அந்த சீடர்களுக்கு தோன்றுகிறார். தோன்றி அவர்கள் அச்சப்படுகிற போது, ஏதோ ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்த போது, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஏன் ஐயம் கொள்ளுகிறீர்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி இயேசு சீடர்களை அவர் அந்த நேரத்தில் அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னுடைய உடனிருப்பை, உண்மையான அந்த ஒரு பிரசன்னத்தை அங்கே வலுப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்போது சீடர்கள் மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளானார்கள். உண்பதற்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்று கேட்டார்கள். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை இயேசுவிடம் கொடுத்தார்கள். அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து அவர் உண்டார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் தொடர்ந்து சொல்லுகின்றார். இந்த அப்பத்தை, இந்த மீன் துண்டை அவர்களோடு உண்ட இயேசு நிச்சயமாக அவர்களுடைய நம்பிக்கையை இந்த நேரத்தில் அவர் உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு வார்த்தைகளை அவர்களோடு பேச தொடங்குகிறார். அப்படி பேசி கொண்டிருந்த இயேசுவினுடைய அந்த செயலைத்தான் இங்கே லூக்கா நற்செய்தி 24 நாம் பார்க்கிறோம். மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் என்று சொல்லி. மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு மனக்கண்களை திறந்தார். எம்மாவு சீடர்களிடம் அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு இன்றும் நம்முடைய இறுகி போன மனநிலைகளை அவர் உடைக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த உலகத்தரமான எண்ணங்களாலும் ஆசைகளாலும் போக்குகளாலும் நாம் இறுகி போயிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் இறுகி போயிருக்கின்றன, நம்முடைய சிந்தனைகள் இறுகி போயிருக்கின்றன, நம்முடைய பார்வைகள் இறுகி போயிருக்கின்றன. உண்மையை பார்க்க முடியவில்லை, யதார்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நேர்மையானதை நீதியானதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த உலகம் நம்முடைய கண்களை மறைத்திருக்கிறது. இந்த உலகம் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் அது ஒருதலைப்பட்சமான பார்வைக்கு கொண்டு போய் விடுகின்றது. சுயநல பார்வை, அது பிறரை மதிக்கக்கூடிய அந்த பார்வை இன்று மறைந்து போய் கொண்டிருக்கிறது. பிறருடைய கருத்துக்களை மதிக்கக்கூடிய பார்வை மறைந்து போய் கொண்டிருக்கிறது. பிறருக்கும் அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் உரிய மாண்பையும் மதிப்பையும் தர வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய யதார்த்த உலகிலே மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அது திருச்சபையும் பாதிக்கின்றது, திருப்பணியாளர்களையும் பாதிக்கின்றது, திரு அவையினுடைய மக்களாகிய நம்மையும் அது பாதிக்கிறது. இப்படி மூடப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறுகி போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு அடைபட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு அடைபட்ட மனிதர்கள் மத்தியில்தான் போய் நின்றார், உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று சொன்னார். இப்பொழுது அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறக்கின்றார், அவர்களுடைய இதயத்தை இயேசு திறக்கின்றார். உயிர் தாண்டவர் என்று செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு பணி, மிகப்பெரும் செயல், இறுகி போனதையும் அதே நேரத்தில் கடினமானதையும் இன்று ஆண்டவர் உடைத்தெறிய நம்மை நோக்கி வருகின்றார்.
சீடர்களை நோக்கி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்த்த ஆண்டவராய் சென்றவர் தன்னுடைய கைகளை அவர்களுக்கு காண்பித்து, தன்னுடைய கால்களை அவர்களுக்கு காண்பித்து, இதோ நான் தான், நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அவர் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியது போலத்தான் இன்றும் இறை வார்த்தையின் வழியாய் நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை, அவர் இன்னும் நம்பிக்கையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை மதிப்பீடுகளிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நல் விழுமியங்களிலே உறுதிப்படுத்த நம்மை தேடி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான செய்தியைத்தான் இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் நமக்கு தருகிறது. இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கி எறலும், நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரிய செய்தரலும். எம்மாவு சீடர்களுடைய உள்ளத்தை பற்றி எரிய செய்தீர். எனவேதான் அவர்கள் நீர் யாரென்று தெரியாத நேரத்திலும் கூட சொன்னார்கள், எங்களோடு தங்கும். மாலை நேரமாகிறது, பொழுது போகிறது, இருள் சூழ்கிறது, எங்களோடு வந்து தங்கும். இயேசுவே அவர்கள் கட்டாயப்படுத்தியதாய் நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அவர்களுடைய அழைப்பை, அவர்களுடைய அந்த வேண்டுகோளை, அவர்களுடைய அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களோடு போய் தங்கினீர். அவர்களுடைய இறுகி போன வாழ்வு உடைந்து போனது. மாற்றங்கள் அந்த நேரத்தில், அந்த இரவு நேரத்தில் உண்டானது. இயேசுவாகி உம்மை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நாங்களும் கண்டுகொள்ளச் செய்யும், எங்களோடு பேசும் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்ப வேண்டிய, நம்பிக்கையை உயர்த்த வேண்டிய காலம்தான் இந்த உயிர்ப்பின் காலம். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு செய்தியை இன்றைய இந்த அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் நமக்கு தருகிறது, இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. சிறுவன் சாமுவேல் கடவுளை நோக்கி சொல்ல வேண்டும் என்று ஏலி அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? சாமுவேல், சாமுவேல் என்று இனிமேல் குரல் கேட்டால் நீ சொல், ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் பேசினால் என்னுடைய வாழ்வினுடைய ஐயப்பாடுகள் நீங்கும், தெளிவின்மைகள் நீங்கும், என்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு கலக்கங்கள் நீங்கும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு திகிலான சூழ்நிலைகள் மாறும். நீ அப்படி ஆண்டவரை கூப்பிடு என்று சொல்லி குருவாகி ஏலி அந்த சிறுவன் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். உடனே அந்த சாமுவேல் அந்த குரலை, சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் கூப்பிட்ட குரலை கேட்டபோது, ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே எம்மாவு சீடர்கள் தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் மற்ற சீடர்களோடு பகிர்ந்து கொண்டபோது அதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் எழும்பியிருக்க வேண்டும். இயேசு எங்களுடைய மனக்கண்களை திறந்தார், இயேசு எங்களுடைய இதயத்தை திறந்தார். இயேசு அவர் அப்பத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்த போது எங்களுடைய கண்கள் அவரை கண்டுகொண்டன, எங்களுடைய இதயம் அவரை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள். இந்த நாளிலும் கூட லூக்கா நற்செய்தியில் இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று சொன்னதோடு அவர் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து போதித்து அவருடைய மனக்கண்களை திறந்தார். இன்றும் கூட நம்முடைய அருள்பணி வாழ்வில் அருள் பணியாளர்களாகிய குருக்களாகிய ஆயர்களாகிய நம்முடைய மனக்கண்களும் நம்முடைய இதயங்களும் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. உலகத்திலேயே ஓடி ஓடி, உலகத்தினுடைய சிந்தனைகளிலேயே மூழ்கி மூழ்கி நாம் இறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் வாழ்வில், நம்முடைய வாழ்வில் உடைபட வேண்டியது என்ன சிந்தித்து பார்ப்போம். அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவரிடம் அருளும் வல்லமையும் கேட்போம். துறவியர்கள் இன்று ஆண்டவரை நோக்கி முன்வாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே இந்த உலகத்தரமான நிலையாலும் எண்ணத்தாலும் செயல்பாட்டாலும் இறுகி போயிருக்கின்றேன், உம்முடைய அருளையும் உம்முடைய வார்த்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய அன்பார்ந்த பொதுநிலை சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவே உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். எம்மாவு சீடர்களோடு போய் தங்கினீரே, உம்முடைய 11 சீடர்கள் மத்தியில் நின்று அவர்களுக்கு அமைதியை நீர் அந்த நாளிலே கொடுத்தீரே, மனக்கண்களை திறந்தீரே. எங்களுடைய குடும்ப வாழ்விலும் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் விசுவாச கண்களை திறந்தருளும், எங்களுடைய இதயத்தில் உமக்கு இடம் கொடுக்க செய்தருளும், எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மதிப்பீடுகள் உயிர்த்த ஆண்டவராகிய உம்முடைய வார்த்தையின் அந்த வாழ்வியங்கள், வாழ்வியல் சிந்தனைகள், வாழ்வியல் பாதைகள் எங்களுடைய வாழ்வாய் மாறச் செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாமும் உயிர்த்த ஆண்டவரை தேட கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை நோக்கி மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பாடத்தைத்தான் இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி நமக்கு தருகின்றது. லூக்கா நற்செய்தி 24:32 இப்பொழுது அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சொல்லி மீண்டுமாக ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அல்லேலூயா,
அலலூயா. ஆண்டவராக இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கி எருளும். நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரிய செய்தருளும். அலலூயா, அலலூயா, ஆமேன்.